ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்று பொது காலம் இருபத்தி ஆறாவது வாரம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வில் திருச்சபை புனித மரிய ஹவுஸ்தின் அவர்களே நினைவு கூற நமக்கு அழைப்பு விருக்கிறது இன்றைய வாசகங்கள் முதல் வாசகம் யோக புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே ஏபு கடவுளோடு உரையாடிய நிகழ்வு முடிவுக்கு வருகிறது நான் தான் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டேன் என்று தன்னுடைய தவறை அவர் ஏற்றுக்கொள்கிறார் தான் இழந்தவை அனைத்தையும் இரண்டும் மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்கிறார் என்ற நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்கு அனுப்பியே அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு இயேசுவிடம் திரும்பி வருகிறார்கள் மகிழ்ச்சியோடு வருகிறார்கள் இயேசுவும் அதை நினைத்து தந்தைக்கு நன்றி கூறுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லோக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார் அவர்களே இந்த நிகழ்விலே நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் நாம் தொடர்பு படுத்தி பார்ப்போமெனில் இரண்டுமே சுப நிகழ்வுகளிலே முடிவடைகிறது யோபு இறைவனோடு தன்னுடைய உரையாடலை முடித்துக் தன் தவற்றை ஏற்றுக்கொள்கிறார் இரண்டு மடங்காக அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார் நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக முடித்துவிட்டு இயேசுவுடன் திரும்பி வருகிறார்கள் மனமகிழவோடு வருகிறார்கள் இயேசுவும் அதற்கு தந்தைக்கு நன்றி கூறுவதை நாம் பார்க்கிறோம் இங்கே இயேசு எப்படி தன்னுடைய சீடர்களிடம் பணிக்கு அனுப்பும்போது பேசியிருப்பார் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பணிக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசு அவர்களிடம் நீங்கள் பணப்பையோ நிதியடியோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம் நீங்கள் எந்த ஊருக்கு செல்கிறீர்களோ அங்கே உங்களுக்கு எதை கொடுக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து உண்ணுங்கள் அமைதியை உறுத்தாகுங்கள் என்று சொல்லுங்கள் அந்த வீட்டிலே அமைதியை ஏற்றுக்கொள்வோர் இருந்தால் தங்கும் இல்லை என்றால் அது உங்களோடு வந்துவிடும் என்றவர் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் இன்றைய காலகட்டங்களிலே அதைய நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை இறைவனுடைய பணிக்கோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பணிக்கோ அனுப்புகின்ற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்துவிட்டு இந்த பேக்கோடு வீடை தாண்டி வெளியே செல்லுகின்ற பொழுது பேக் எடுத்து செல்ல வேண்டாம் மொபைல் போன் எடுத்து செல்ல வேண்டாம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய மனம் எவ்வாறு வலிக்கும் எவ்வாறு துன்புறும் என்பதை நாம் நினைத்து பார்த்திருப்போம் எனில் இயேசு கிறிஸ்து ஒருவேளை தன்னுடைய பணியாளர்கள் தன்னுடைய சீடர்களிடம் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் ஒருவேளை இயேசு பணி செய்ய அவர்களை அனுப்ப முடிவெடுத்து விட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் செல்வதற்கு ஏதாவது ஒன்றை ஆயத்தமாக எடுத்து வைத்திருந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஏசி எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொன்னதன் நோக்கத்தை எப்பொழுது புரிந்துகிறார்கள் என்றால் பணியை எல்லாம் முடித்துவிட்டு திரும்ப வருகின்ற பொழுதுதான் புரிந்து கொள்கிறார்கள் பலவற்றை நாம் சுமைகளாக நாம் நினைத்திருக்கிறோம் அவை இல்லாமல் வாழ முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது பல பேருக்கு மொபைல் போன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு மொபைல் போனிலே அதற்குரிய ரேஞ்ச் இல்லாத இடத்தில் இருக்கின்ற பொழுது அதனுடைய பயன் இல்லாமல் போய்விடும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை எது நகர்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இரண்டு வாசங்களும் அந்த நிகழ்வை தான் நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகிறது இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவரிடம் நாம் தஞ்சம் புகுகின்ற பொழுது எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை கடவுள்தான் நமக்கு முக்கியம் என்று எண்ணம் நமக்கு வரும் அதைதான் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துக் கொள்கிறது அதையே நாம் உள்வாங்கி கொண்டு உலக மாயமான பொருட்களில் நம் கவனத்தை செலுத்தாமல் கடவுளிடம் செல்லுகின்ற அந்த எண்ணத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ள துரிஷவினமாக அழைப்பு விடுகிறது இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன்